अनुवृत्त रामभावः शङ्के निर्विष्ट चक्रवर्तिपदाम् अधुनापि रङ्गनाथः स चमत्कारम् पदेन भजति त्वाम् श्लोकम् 240 अनुवृत्त रामभावः शङ्के निर्विष्ट चक्रवर्तिपदाम् अधुनापि रङ्गनाथः स चमत्कारम् பதேன பஜதி த்வாம். அன்று சிறப்பாக அயோத்தி சாம்ராஜ்யத்தை ஆண்ட பாதுகைதான் இன்றைய தினம் அர்ச்சாவதாரமான ரங்கநாதனுடைய திருவடிகளின் கீழே சேவை சாதிக்கிறது. ஆக அதே பாதுகைதான் இது. ராம பாதுகை ஆயிற்றே, அது ரங்கநாதனுக்கு இப்படி வந்தது என்ற கேள்வி கேட்கலாம். அதற்கு அழகாக சாதிக்கிறார், அனுவிருத்த ராமபாவகாம். இதுவரை ராமாயண கதையை பேசினார், இனி சந்நிதியில என்ன நடக்கிறதோ ரங்கநாதன் சந்நிதியில அந்த உற்சவாதிகள் எல்லாம் வைத்துக் கொண்டு பாதுகையை வர்ணிக்க தொடங்குகிறார். இங்க ரங்கநாதன் பாதுகையை சாத்திக் கொண்டிருக்கும் அழக பேசுகிறார். இந்த ரங்கநாதன் யார்? ரங்கநாதன் தான் ராவணவதம் பண்ணினான். ரங்கநாதன் ராவணவதத்திற்காகவே ராமனாக அவதரித்தவன். பிறகு பரதன் பிரார்த்தனைக்கு இணங்க அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்காக வாஜிகையை அனுப்பி அரசாளச் செய்தான். பிறகு லங்கையிலிருந்து புஷ்ப விமானத்தின் மூலம் திரும்பி வந்ததும் வாஜிகையை பரதன் சமர்ப்பிக்க அதயத்தின் திருவடியிலே சாற்றிக் கொண்டார். அவள் எப்பேற்பட்டவள்? பாதுகா ராணியாக இருந்தவள், சாம்ராஜ்யி, சாம்ராஜ்யத்தை ஆண்டவள். அதை மீண்டும் ஏற்றுக்கொள்வதாயிருந்தால் என்ன செய்வது? எங்கே வைப்பது? அவளை பாதபீடத்தில் வைத்து காலிலே தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்? பாதுகைக்கு அங்குதான் இடம். ஆனால் பாதுகா தேவியோ ராணியாக இருந்தவள், மிகச்சிறப்பாக நாட்டை ஆண்டவள். அவள் மீது எப்படி தன் திருவடிகளை வைப்பது என்பது யோஜனை ராமனுக்கு. கடைசியில வேற வழி இல்லாம பாதுகையை தான் சாத்திக் கொள்கிறான் அப்படின்னு சமத்காரமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அந்த பாதுகை தான் அர்ச்சையிலும் இப்ப போட்டுக் கொண்டுக்கிறார். ரங்கநாதன் தானே ராமனாக அவதரித்தான், ராமனுக்கு பிறகு மறுபடியும் ரங்கநாதனே இப்பொழுது அர்ச்சாரூபமாக ஸ்ரீரங்கத்திலே சேவை சாதிக்கிறான். எந்த ஊர்லயாவது அர்ச்சை திருமேனியில பாதுகை இருக்கான்னு சேவிச்சிருக்குமோ? பெரும்பாலும் எந்த விக்கிரகத்திலையும் திருவடியங்களே பாதுகை கிடையாது. விசேஷமாக அந்த பாதுகை ரங்கநாதன் திருவடியில தான் நாம் சேவிக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அனுவிருத்த ராமபாவகாம். ரங்கநாதன் ராவணவதத்திற்காக ராமபாவத்தை ஏற்றுக்கொண்டான், அதாவது ராமனாக இருக்கின்றமே ஏற்றுக்கொண்டான், அதாவது ரங்கநாதனே ராமனாக அவதரித்தான். அதுனாபி ரங்கநாதக. அந்த ரங்கநாதன் என்ன பண்ணான்? சங்கே நிர்விஷ்ட சக்கரவர்த்தி பதாம். பாதுகையை சூட்டிக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. பரதன் சமர்ப்பித்த உடனே அந்த பாதுகையை எப்படி சூற்றிக் கொள்வது? அவள் எப்பேற்பட்டவள்? நிர்விஷ்ட சக்கரவர்த்தி பதாம். சக்கரவர்த்தி ஸ்தானத்தில் இருந்து சிம்மாசனத்திலே அமர்ந்து அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஆண்டு அதை ராஜபோகத்தெல்லாம் அனுபவித்தவள் ஆறு இந்த பாதுகா தேவி. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திருவடியை அதன் மேல் வைப்பது என்கிற யோஜனை அவருக்கு. இருந்தாலும்
வேற வழி இல்ல, பாதுகைய திருவுடையதால சாத்திக்கணும். அதனால வேற வழி இல்லாம என்ன பண்றார், மெதுவாக திருவடியை பாதியின் மீது வைத்து ஏற்றுக்கொள்கிறார். அதுனா பேரங்கநாதா சஜமத்காரம் பதேன பஜதி துவாம். பாதுகா தேவி, நீ மகாராணியா இருந்தவள் ஆயிற்றே என்று ரொம்ப சங்கோஜத்தோட கூட இப்பொழுது ரங்கநாதன் என்ன பண்றான், தன் திருவடியின் கீழே உன்னை சாத்தி கொண்டுக்கிறான். அப்பொழுது ராமன் எப்படி சாத்தி கொண்டார், சஜமத்காரம் ராணியின் பேரில் எப்படி காலை வைக்கிறது என்று சங்கோஜப்பட்டு, பாதுகா தேவி உன் மீது நான் எப்படி காலை வைப்பது என்று பேசிக்கொண்டே இருந்தாலும் வேற வழி இல்லை. உடனே பாதுகா தேவி சந்தோஷமாக, உண்மை பிரிந்திருந்தோம் இவ்வளவு நாட்களாக, மீண்டும் அந்த திருவடிதானே எனக்கு வேணும் என்று சொல்வதாக நினைத்து அந்த பாதியின் மீது சமத்காரமாக அழகாக தன் திருவடியை மெல்ல வைத்து சூட்டி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அதுனா பேர் ரங்கநாதகம், ரங்கநாதன் ராமனாக இருந்து பாதுகையை திரும்ப சூட்டி கொண்டான் அல்லவா, அந்த நிலையில இப்ப இருக்கிறது ஆறு ராமனாக இருந்தான், கடைசியில ராமன் கடைசியில சீவகண்டத்துக்கு எழுந்து கழுவிட்டான். ஆக ராமபாவம் போயிடுச்சு, போல் இப்ப அசம் ரங்கநாதனாகவே இருக்கார். அதனால் அந்த ரங்கநாதன் இப்பவும் தன் திருவடியில் நிலைகளின் கீழே, திருவடியின் கீழே திருவடி நிலைகளான பாதுகையை சூட்டி கொண்டு நம்மை சேவை சாதிக்கிறான், நம்ம எல்லாம் அருள் பாலிக்கிறான். ஆக ரங்கநாதனே ராமனாக அவதரித்தான். அந்த ராம பாதுகையே இன்று ரங்கநாத பாதுகையாக சேவை சாதிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்து இந்த பத்ததியை முடிக்கிறார். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடுத்தது வைதாளிக பத்ததி, அதை தொடங்குகிறோம். ஸ்ரீமன் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. நமஸ்தே பாதுகே பும்சாம் சம்சாரார்ணவசேதவே யதாரோஹஸ்ய வேதாந்தாஹ வந்தி வைதாளிகாஸ்வயம். ஸ்லோகம் 241 வைதாளிக பத்ததி. நமஸ்தே பாதுகே பும்சாம் சம்சாரார்ணவசேதவே யதாரோஹஸ்ய வேதாந்தாஹ வந்தி வைதாளிகாஸ்வயம். அரண்மனையில் வந்தி வந்திகள் வைதாளிகர்கள்ங்கிறது உண்டு. அதாவது அரசனை விடியற்காலையிலே துதித்து புகழ்வாடி அவனை எழுப்பி மேற்கொண்டு செயல்படுவதற்கு வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை எல்லாம் விண்ணப்பிப்பார்கள். ஆக வந்திகள் என்றால் துதி பாடுகின்றவர்கள் வந்திகள். வைதாளிகர் என்றால் துயில் எழுப்புகிறவர்கள். அப்படி இங்கே துதி பாடி துயில் எழுப்புகிறவர்களை இங்கே பேசுவதாக சொல்ல வேண்டாம். ஏனெனில் இங்கு அவனுக்கு இன்னென்ன காரியம் இப்படி செய்யணும் என்னென்றும் குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து காட்டுகிறார்கள் அவர்கள். ஆக நேரத்தை செய்ய வேண்டிய காரியத்தை நினைவுபடுத்துகிறவர்கள் இருக்காளே, அவளே வந்தி வைதாளிகர்கள் என்று கொள்ளலாம். ரங்கநாதனுக்கு ஆராதனம் சமர்ப்பிக்கும் பொழுது ஷடாசனங்கள், ஆறு ஆசனங்கள் சமர்ப்பிப்பார்கள். அப்பொழுது ஒவ்வொரு ஆசனத்திலையும் அமர்ந்து எல்லா உபச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்வான் பகவான். அப்பொழுது ஒரு ஆசனத்திலிருந்து ஒரு ஆசனத்துக்கு எழுந்துள்ள வேண்டும். அப்பொழுது பாதுகையை சூட்டி கொண்டு எழுந்துள்ள வேண்டும். ஆக அவனுடைய நேரத்தை செய்ய வேண்டிய காரியத்தினுடைய காலத்தை எடுத்து கூறி என்ன செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். அப்படி அரண்மையில் எப்படி இங்கே யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், இப்பொழுது
இவர்களை தொழில் எழுப்பி என்ன இந்த மணி ஆயிடுத்து இந்த காரியம் செய்யணும்னு சொல்லுகிறவர்கள் ஆறுன்னு கேட்டாக்க வேதாந்தா எதாரோஹஸ்ய வேதாந்தா வந்தி வைதாளிகாஸ்வயம். வேதாந்தங்கள்னா உபனிஷத்துகள், வேதத்தினுடைய கடைசியிலே இருப்பவைகள் வேதாந்தங்கள், அவை உபனிஷத்துகள். உபனிஷத்துகள் என்ன பண்ணுகின்றன அப்படின்னு கேட்டவனாக்க அவர்கள் அந்த வந்தி வைதாளிகர்களாக இருக்கிறார்கள். அதாவது எம்பெருமானுடைய சுரூபங்கள், கல்யாண குணங்கள் இவைகளெல்லாம் சொல்லி அவன் செய்ய வேண்டிய சிட்டி ஸ்ரீ சம்ஹாராஜி காரியங்கள் இவைகளெல்லாம் உபனிஷத்துகள் எடுத்து கூறுகின்றன. ஆகவே இங்கும் உபனிஷத்துகளே இங்கு ராமனுக்கு வந்தி வைதாளிகர்களாக இருந்து அரண்மனையிலே சேவை செய்வது போல சுவாமி அபிப்பிராயப்படுகிறார். ஆக ஏ பாதுகையே நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்க நமஸ்தே பாதுகே பும்சாம் சம்சாரார்ணவ சேதவே. நீ சம்சாரார்ணவ சேது, சம்சாரம் இந்த பாவம், சம்சாரமாகிற இந்த உலக கடல் இருக்க இந்த கடலை தாண்டுவதற்கு நீ சேதுவாக இருக்கிறார். ஆக ஒரு ஆற்றை கடக்க வேண்டுமென்றால் ஒரு தெப்பக்கட்டையை கொண்டு அதை பிடித்து கொண்டு ஆற்றை கடப்பார்கள், அல்லது அணை போட்டிருந்தால், அல்லது இந்த காலத்தில் பாலம் கட்டி அதையே அணையாக உபயோகிக்கிறார்கள் அல்லவா, அது மாதிரி இருந்தால் அந்த அணையை தழுவி அதன் மீதாக சென்று அந்த ஆற்றை கடப்பார்கள். அதுபோல் இந்த சம்சாரமாகிற இந்த பெருங்கடலை தாண்டுவதற்கு இந்த பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க அவள் தெப்பக்கட்டையாகவும் இருக்கா அணையாகவும் இருக்கா. ஆக அவரவர்களுக்கு தகுந்தபடி தெப்பமாகவும் தெப்பக்கட்டையாகவும் அணையாகவும் இருந்து இந்த சம்சாரமாகிற கடலை தாண்டும்படியாக செய்கிறார். ஆகையினால நீ உன்னிடத்துல ராமன் திருவடியை வைத்து உன்னை சீகரிக்கும் பொழுது உன் மீது ஏறுவதை பார்த்து சந்தோஷம் தாங்கலை. லோகக்ஷேமார்த்தம் ராமன் பாதுகையை சூட்டி கொண்டு வெளியே கிளம்புகிறான் அல்லவா, ஆகையினால உன் மீது ஏறுகின்ற காலத்தில் அவர்களெல்லாம் சம்சாரார்ணம் நமஸ்தே வந்தி வைதாளிகாஸ்வயம் வேதாந்தாக. உபனிஷத்துக்கெல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன, புரிஞ்சுதா? அப்படி அத்தகைய உன்னை நமஸ்தே, உன்னை நான் வணங்குகிறேன் என்று பேசுகிறார். ஆமாம், அதாவது பெருமாளை அரண்மனையில் பெரியவர்களே அது மாதிரி எழுப்புவது வழக்கம். ரங்கநாதனை எழுப்பதற்காக தொண்டர்பிடியார் சாதிக்கிறார் அல்லவா, கதிரவன் குணிசை சிகரம் வந்தனைந்தான் கனையிருள்ளகன்றது காலையும் பொழுதாய் மது விரிந்தொழி நாம் அமரதெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி. ரங்கநாதா, பொழுது விழுந்து விட்டது, கதிரவன் உதயபருவத்தின் மேலே காட்சி அளிக்கிறான், மரத்தில் உள்ள மலர்களெல்லாம் சூரியோதயம் ஆவினாலே மலர்ந்து விட்டன, அதிலிருந்து தேன் ஒழுகிறது, இப்படியாக பொழுது விழுந்தத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுறான். நீ துயில் எழுவணும், ஏன் துயில் எழுவணும் அப்படின்னு கேட்டாக்க அந்தர தமிழர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் அருதரும் இவரோ இந்திரனும் ஆனையும் தானும் வந்து இவனோ எம்பெருமானின் கோயிலின் வாசல் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் உன்னை காலையிலே வந்து என்ன விஸ்வரூபத்தில் காலம்புற சேவிக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு கோயில் வாசல் வந்து காத்துன்னு இருக்கான். அதனால நீ துயிலெழுந்து எல்லோருக்கும் சேவை தர வேண்டும். அப்படி சேவதர வரும்பொழுது பாதுகையை சூட்டி கொண்டு நீ எழுந்துள்ள வேண்டும் என்று என்ன துயிலெழுப்பது போல இங்கேயும் பொழுது விடிந்து விட்டது, நீ துயிலெழு வந்து காத்திருப்பவர்களை எல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டும் நீ என்று உபனிஷத்துக்கள் பாதுகாதேவியை மேலே எழுந்துள்ளிருக்க முடியான ரங்கநாதனை அதாவது ராமனை பாடுகிறார்கள், பேசுகிறார்கள். நமஸ்தே பாதுகே பும்சாம் சம்சாரார்ணவ சேதவேன். ஆகவே அவ்வளவு உயர்ந்த நிலையில் எல்லோருக்கும் மோட்சத்தை அளிப்பதற்கு காரணமாக சாதனமாக இருக்கக்கூடிய உன்னை நான் வணங்குகிறேன். ஏனென்றால் உன்னை உபனிஷத்துக்களெல்லாம் வந்தீகர்கள் வைதாளிகர்கள் போல உன்னை துதிபாடி சமயத்தை சொல்லி மற்றவர்களெல்லாம் அனுகிரிப்பதற்காக உன்னை துயிலெழுப்புகின்றன. அதனால் அத்தகைய உனக்கு என்னுடைய வணக்கம் என்று
ராமாயணத்துல இந்த காரியத்தை யார் செஞ்சா அப்படின்னு கேட்டாக்க சுமந்திரர் செஞ்சாரு சாதிக்கிறார் வால்மீகி. தெரிஞ்சுதா எப்படி சுமந்திரர் என்ன பண்றார், வாக்கிஹி பரமதுஷ்டாதிஹி அபிஷ்டோதும் பிரஜக்ரமே, வெடி காலம்பில் இருந்துகிட்டு அழகான சொற்களை சொல்லி என்ன அப்பா ராமா துயில் எழுந்துரு என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறாராம் சுமந்திரர். புத்தியஸ்வன் அரசார் தூல ஒரு காரியமனந்தனம், நீ துயில் எழுந்து அரசாங்க பணிகள் செய்ய வேண்டிய நிறைய இருக்கின்றனப்பா, நீ அவசியம் எழுந்துட்டு வரணும் என்று பேசினார். அங்க சுமந்திரர் பேசுகின்ற காலத்துல வேதாக சக அங்க வித்யாச்சாத்மபுவம் விபும் பிரம்மாணம் போதையின் தசாத்வம் போதையாமியகம், எப்படியானால் வேதங்களெல்லாம் துயில் எழுப்புகின்றனவோ பிரம்மாவை அதுபோல நான் உன்னை துயில் எழுப்புகிறேன் என்று சொல்லுகின்ற இடத்துல வேதாக சக அங்க வித்யாச்சா என்று சுமந்திரர் பேசினார். அதை மனதில் கொண்டு சுவாமி தேசிகன் யதாரோகஸ்ய வேதாந்தாக வந்தி வைதாளிகா ஸ்வயம், ஆக இந்த பாதையின் மேலே திருவடி வைத்து எழுந்துள்ளுவதற்கு உன்னை உபனிஷத்துகளெல்லாம் உன்னை ஸ்தோதம் பண்ணி உன்னை அழைக்கின்றன என்று பேசுகிறார் சமக்காரமாக இந்த ஸ்லோகத்தில். உச்சிதம் உபசரிஷ்யன் ரங்கநாத பிரபாதே விதி சிவசனகாத்யான் பாஹ்ய கட்சியா நிருத்தான் சரணகமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் பிரதம விஹித பாகாம் பாதுகாம் மாத்ரியே சாஹா. ஸ்லோகம் 242. உஜிதம் உபசரிஷ்யன் ரங்கநாத பிரபாதே விதி சிவசனகாத்யான் பாஹ்ய கட்சியா நிருத்தான் சரணகமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் பிரதம விஹித பாகாம் பாதுகாம் ஆத்ரியே சாஹா. பாதுகையை ஏற்றுக்கொண்டு நடந்து வெளியிலே வர வேண்டும் என்று இங்கு பிரார்த்திக்கிறார்கள். உசிதம் உபசரிஷ்யன் ஏன் பிரபாதே ரங்கநாதா, பிரபாதே பொழுது விடிஞ்சு வச்சப்பா என்ன பண்ணுங்கிறியார். உசிதம் உபசரிஷ்யன் இந்த காலத்துக்கு ஏற்றபடி இது கொஞ்சம் நடந்து வர வேண்டும் வெளியில. நடந்து வந்து எதுக்காக நடந்து வரணும் அப்படின்னு கேட்டாக்க விதி சிவசனகாத்யான் பாக்கிய கட்சா நிருத்தான் உன்னை சேவிக்கணும் உன்னை அனுபவிக்கணும் உன்னை கைங்கறி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா சிவன் பிரம்மாவனுடைய பிள்ளையான சனக சனந்தனாதிகள் இப்படியாக தேவர்கள் இந்திரன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த வாசலை காத்துட்டுருக்கா, எங்களால் தடுத்து நிறுத்த முடியலை. விஸ்வசேனர் தன்னுடைய வேதனத்தை பிரம்பை வைத்துக்கொண்டு அவர்களை தட்டி அங்கேயே நிற்க வேண்டும், பாதையை சாத்திக்கொண்டு பெருமாள் இங்கே எழுந்துள்ள வரையிலும் உள்ளே யாரும் நுழையக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களெல்லாம் தடுத்து நிறுத்திருக்கிறார். ரொம்ப பேர் காத்துட்டுருக்கா, ஏன் அவள்லாம் அப்படி காத்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க சரண கமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம், எல்லாரும் பெரிய சாம்ராஜ்யத்தை அனுபவித்தார்கள். என்ன சாம்ராஜ்யம், சௌக்கிய சாம்ராஜ்யம், ஆனந்தமயமான சாம்ராஜ்யம். அது எப்பேற்பட்டது, எம்பெருமானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுவது, அப்பேற்பட்ட சாம்ராஜ்யம் யாருக்கும் கிடைக்காது. அதை பண்ணி பண்ணி ஏன்னா அந்த திருவடி எப்பேற்பட்டது, சரணகமல தாமரை மலர் போன்ற அழகான திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு சேவை பண்ணி அதை அனுபவிக்கணும் அதுதான் உகந்தது என்று எல்லோரும் இருக்கிறார்கள் இல்லையா. உலகத்தில் எத்தனை தடவை பண்ணாலும் மறுபடியும் மத்தானாலும் மரணம்னு ஓடி வராவ, ஏன் அப்படின்னு கேட்டால் உலகத்தில் சிலதெல்லாம் திகட்டும், ரொம்ப அல்வா வேணும்னு ஆசைப்படுவா, நிறைய அல்வாவை கொடுத்து மேலே மேலே கொடுத்துட்டே இருந்தாக்க போருன்றுவா, அதுக்கு மேலே திரும்பி பார்க்க மாட்டேன். அதை மாதிரி உலகத்தில் பல பொருள்கள் அனுபவிக்க திகட்டி போடும், அது வேண்டாம் என்றே தோண்டி போடும். ஆனால் திவட்டாத ஒன்று உண்டு, அபரியாத்தாமிரதம் ஒன்று உண்டு, அந்த அபரியாத்தாமிரதமாக இருக்கக்கூடியது உன்னுடைய சரண கமல சேவா, உன்னுடைய திருவடி தாமரையில
கைங்கரியம் பண்ணதிருக்கேன். அதுவே அதை பண்ணாலே பெரிய சாம்ராஜ்ய பேரரசு, உயர்ந்த ராஜ்யத்தை ஆள்வது போன்ற ஒரு பேரின்பம். ஆக அதை ஒரு நாள் அனுபவித்தவர்கள் விடமாட்டார்கள், தினந்தோறும் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க முடியாத பெருங்கூட்டம் இருக்கிறது. அதுல முதல்ல யாருக்கு முறை தெரியுமோ அப்படின்னு கேட்டா, முத முதல் பெருமாளை துயில் எழுப்புகிறவள் பிராட்டி. அவ என்ன பண்றான், தன்னுடைய மென்மையால மலர் போன்ற கைகளாலே ரங்கநாதனுடைய திருவடி வாரத்திலே அமர்ந்து மெல்ல அந்த திருவடி தாமரைக்கு நோகு உண்டாகுமோ என்று பயந்து மெல்ல மெல்ல திருவடியை பிடித்து விடுகிறார். உடனே துயில் எழுத்தான் எம்பெருமான். ஆக முதல் முதல் அந்த பெரிய கைங்கரியத்தை பண்ணதுக்குரிய பாக்கியம் யாருக்கு உண்டு, முதல் முறை பிராட்டிக்கு தான். அதுக்கடுத்தாப்புல யாருக்கு தெரியுமா, பாதுகா தேவி உனக்கு அந்த சான்ஸ் இருக்கு. என்ன, சௌக்கியபா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் பிரதம விஹித பாகாம். நீ பேர் பட்டவ அப்படின்னாக்க முதல் முதல் உனக்கு விகித பாகம், பெருமாள் எழுந்துட்டா திருவடி கைங்கரம் பண்ண வேண்டிய ஒரு பாக்கியம் இருக்கேன், அது உனக்காக ஏற்பட்டது பாதுகா தேவி. ஆகையினால அப்பேற்பட்ட பெருமாளை கைங்கரியம் பண்ணி முதல் முதல் தன்மேல திருவடியை சாத்திக் கொண்டு பெருமாள் எழுந்துள்ளினால் அதற்கு பிறகு வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார்களே அவர்களெல்லாம் இந்த அபிரயாப்தாமிரதத்தை அனுபவிப்பார்கள். தெரிஞ்சுதா, ஆக அப்படி அனுபவிக்கும்படியாக செய்ய வேண்டும் என்றால், பக்தர்கள் எல்லாம் காக்க வேண்டும் என்றால், பாதுகா தேவி உன் மீது எம்பெருமான் திருவடியை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த வந்தி வைதாளிகள்லாம் என்ன பண்றான், பெருமாளுக்கு பாடுறான். என்ன பாடுறான், இம்மாதிரி எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் உன்னுடைய சாம்ராஜ்யம் வேண்டாம் என்று வெளியில அனுப்ப முடியவில்லை அவர்கள்லாம். ஏன்னா அவர்களுக்கு திருப்தி ஏற்படலை, இன்னும் கைங்கரியம் பண்ணும் கைங்கரியம் பண்ணும் ஆசைப்பட்டு முண்டி எடுத்து கொண்டு வருகிறார்கள், அவர்கள் எங்களால் சமாளிக்க முடியவில்லை. ஆனவே ஆகவே நீர் மெல்ல எல்லாவற்றுக்கும் மூத்தவளாக இருக்க முடியாத பாதுகா தேவியினுடைய மேலே உம்முடைய திருவடியை சாற்றி கொண்டு எழுந்துள்ள வேண்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அதை கேட்ட பிற்பாடு எம்பெருமான் துயிலெழுந்து பாதியின் மீது தன்னுடைய திருவடியை வைக்கிறான். அதற்கு பிறகு மெல்ல நடந்து வெளியே வந்த பிற்பாடு எல்லோரும் எம்பெருமானுடைய திருவடியை பாதுகையோடு சேவித்து ஆனந்தப்படுகிறார்கள். ஆக அந்த உபசாரம், அதாவது ஒவ்வொருத்தரும் உபசரிஷன் ரங்கநாதன்னாக்க கிட்டக்க வந்து உபசமீபே சரிஷன், அதாவது அருகிலே ஒவ்வொருத்தரும் வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கான். அப்படி காத்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்குள்ள முதல்வாளா இருக்கக்கூடியவள் யாரு, பிராட்டிக்கு பிறகு அடுத்தவள் பாதுகா தேவி. அந்த பாதுகா தேவியின் மீது நீ திருவடியை வைத்து வெளியே எழுந்துள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுபவித்தபடி. பத்மாஜுஷ்டம் பஜது சரணம் பாதுகா லப்தவாரா பிரத்யாசன்னாஹ தவ பரிஜனாஹ பிராதராஸ்தான யோக்யாஹ அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகாம் அர்த்தநித்ராநுஷங்காம் நாபி பத்மே தவ நயனயோஹ நாச பஷ்யந்து சோபாம். ஸ்லோகம் 243. பத்மாஜுஷ்டம் பஜது சரணம் பாதுகா லப்தவாரா பிரத்யாசன்னாஹ தவ பரிஜனாஹ பிராதராஸ்தான யோக்யாஹ அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகாம் அர்த்த நித்ராநுஷங்காம் நாபி பத்மே தவ நயனயோஹ நாச பஷ்யந்து சோபாம். இந்த ஸ்லோகத்திலையும் வைதாளிகர்கள் எம்பெருமானை துயில் எழுப்புகிறார்கள். அதுல பத்மாஜுஷ்டம் பஜது சரணம் பாதுகா லப்தவாரா, ராத்திரி எம்பெருமானுக்கு ராத்திரியில திருவடிகளை பிடித்து சேவா கைங்கரியம் செய்வது பிராட்டியினுடைய முறை. அந்த முறையில யாரும் நூத்தல் தலையிட முடியாது. அதுக்கு அடுத்ததும் விடிந்ததும் சேவை செய்வது பாதுகையினுடைய முறை. பெருமாள் துயிலெழுந்து அந்த பாதையை சாத்திக் கொண்டு எழுந்துள்ளார்.
நீ நீ துயிலெழுகின்ற காலத்துல உன் அழக சேவிக்க வேண்டும் என்பதற்காக பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ விழிக்கும் போது உன்னுடைய கண்கள் பாதி மலர்ந்திருக்கும், பாதி திறக்காமல் இருக்கும். இவ்வழகை யார் சேவிக்கலாம் அப்படின்னு கேட்டா, அந்தரங்க கைங்கரியத்தை யார் பண்றார்களோ அவர்கள்தான் சேவித்து மகிழ்வர்கள். சரிதா? இதை ஆண்டாள் வண்டிக்க கிங்கிணிவா செய்த தாமரை பூ போலே என்கிறார். தாமரை பூ மாதிரி அழகா இருக்கு கண்ணு. இந்த இடத்துல கண்ணு பாதி விழித்தும் பாதி விழிக்காமலும் இருக்கிறது. முதல்ல தூக்கத்திலிருந்து விழித்த உடனே நன்று விழித்து பார்க்க மாட்டார்கள் யாரும், அறகுறையாக திறந்திருக்கும். அது ஒரு அழகு. தாமரை மலர் இருக்கிறதே, அது நாலஞ்சு நாள் மூடி மூடி மலரும். மற்ற பூக்கள் எல்லாம் காலையிலே மலரும், மாலையிலே வாடி வதங்கி கீழே விழுந்து விடும். தாமரை மலரோ இன்று மலர்ந்தால் மாலையிலே குவியும், மறுபடியும் மறுநாள் காலையிலே கதிரவன் உதித்ததும் மறுபடியும் எரியும், மாலையிலே மூடும். இப்படி பல நாட்கள் மூடி திறந்துருக்கிற காலத்துல இந்த வண்டுகள் என்ன செய்யும், அந்த தாமரை பூக்குள்ளே நுழைந்து அது தேனை பருகும். ஒரு நாள் மாலை வேளையில ஒரு வண்டு அந்த தாமரை மலருக்குள்ளே போய் தேனை பருகிற்று. சிறிது நேரத்திற்கெல்லாம் அஸ்தமனமானபடியினால அந்த பூ மூடிற்று. மூடின உடனே அதுக்கு வெளியில வர முடியல, மேல எழும்பி எழும்பி பார்க்கறது அதுக்கு வழி இல்லை. பிறகு சூரியோதயம் ஆகின்ற காலத்துல முதல்ல கொஞ்சம் விரியும் அளவா, அந்த சமயத்தில் அதை குத்திட்டு கிளம்புறதுக்காக அந்த தாரத்துல வந்து நிக்கிறது. அப்போ அந்த தாமரை மலருடைய அழகை நாம் பார்க்க வேண்டும். தாமரை மலர் அழகான மலர், அதற்குள்ளே கரிய வண்டு. இது எப்படி இருக்கிறது என்றால், எம்பெருமானுடைய அழகான திருக்கண்கள் தாமரை மலர்கள் இருக்கின்றன, அதன் நடுவே கருவிழி இந்த வண்டு போல இருக்கிறது. ஆகினால உதய காலத்துல தாமரை மலர் எப்படி வண்டோடு அழகாக இருக்குமோ அதுபோல உன்னுடைய கண் இருக்க அப்படி கருவிழியோடு சேர்ந்து அழகாக காட்சி அளிக்கும். செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பார்க்கச்ச அதனுடைய அழகே தனி. அதனாலதான் விஸ்வாமித்திரர் அந்த அழகில மயங்கிவிட்டார். கௌசல்யாசு பிரஜாராம உர்வாசஞ்சா பிரவர்த்ததே உத்தீஷ்ட நரசார்தூல கர்த்தைவன் தெய்வமான்யம் என்று விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்புகிறார். அப்படி எழுகின்ற காலத்துல என்ன நினைக்கிறார், அந்த அழகில ஈடுபட்டு கௌசல்யா சுப்ரஜா என்று ராமனை அழைக்கிறார். ராமனே அழைக்க வேணும், ராமனை தான் அழைத்து வந்தார். ராமனே என்று அழைக்கவில்லை, என்ன கௌசல்யா சுப்ரஜா, கோசலையின் மணிவயிறு வாய்த்தவனே, கோசலையின் நன்மகனே என்று அவருடைய அம்மாவை நினைத்து ஆச்சரியப்படுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ அந்த திருமுக தோற்றம் சிறிது கண் விழித்து ராமன் எழுந்திருக்கிற காலத்துல அந்த அழகு இருக்கிறதே, அந்த அழகை உன் அம்மா கௌசல்யை எத்தனை நாள் பருகி 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 சுவைத்து சந்தோஷப்பட்டிருப்பார். ஆக அவள் கொடுத்து வைத்தவள் உன்னுடைய திருவ மண்டலத்தின் அழகை பார்த்து பார்த்து ரசிப்பதற்கு அந்த பாக்கியம் இன்று ஒரு நாள் எனக்கு கிட்டிற்று. ஆகினால கௌசல்யா சுப்ரஜாகா என்கிறார். அப்படி அப்பே ஏற்பட்ட கண்ணழகை ஆர் பார்க்க முடியும், அந்தரங்கமாக இருக்கும் ஞான பரிஜனங்கள் அந்த விஷயத்தானால் உள்ள போயார் கைகிரி மன்றத்துக்கு சுவாதந்திரியம் உண்டோ அவர்களெல்லாம் செய்வித்து அனுபவிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கண்கள் நன்கு திறக்கும். நன்கு திறந்த பிற்பாடு அப்போ இந்த முதல்ல சேவிச்ச அழகு இருக்க அந்த அழக அப்ப சேவிக்க முடியாது. ஆனாலும் சுவாமி தேசியன் அழகாக நன்கு திறந்த பிற்பாடும் கூட அந்த அழகை பார்க்க முடியும் அப்படின்னு சாதிக்கிறாங்க. எங்க அப்படின்னு கேட்டா,
அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகாம் அர்த்தநித்ராநுஷங்காம் நாபி பத்மே தவ நயனயோஹோ நாத பஷ்யந்து சோபாம். பின்னாடி நாரி செழித்து பின்னாடி வருகிறதெல்லாம் போய் எம்பெருமானை சேவிக்கிறார் அல்லவா, அவர்களுக்கு இந்த தீரழும்போது இருக்க முடியாத காட்சியை சேவிக்க வேணும்னா அவ என்ன பண்ணணும், பெருமாளுடைய திருகுமண்டலத்தை பார்க்கப்படாது. என்ன எதை பார்க்கணும் தெரியுமா, அவருடைய நாபிக மனம் இருக்க அதை பார்க்கணும். அதை பார்த்தா இந்த அழகை அங்கே பார்க்கலாம். எப்படின்னு கேட்டா, எம்பெருமான் நன்கு விழித்த பிறகு எம்பெருமானுக்கு இரண்டு கண்கள் அல்லவா, அதுல ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன். ஆக சூரியோதயம் சந்திரோதயம் ரெண்டும் ஆயிடுது. இந்த தாமரை மலர் இருக்கிறதே சூரியோதயத்தும் போது மலரும் சந்திரோதயத்தும் போது அம்மும் குவியும் அல்லவா. இப்பொழுது சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா போல ஒரே சமயத்தில் இருக்கிறது. ஆகினால அந்த நாபிக மலம் இருக்கிறதே அந்த தாமரப்பு நாபிலே முளைத்த தாமரைப்பு அது சிறிது மலர்ந்தும் சிறிது குவிந்தும் இருக்கிறது. ஆகையினால அப்பொழுது அப்படி இருக்கிற காலத்துல அதுல ஒரு வண்டு இப்பதான் வெளியில கிளம்புறது. அப்ப அந்த அழகை பார்த்தாக்க எப்படி ஆனால் துயிலெழுகின்ற காலத்துல என்ன செங்கன் சிரிச்சிறிதே மேல் வியாவோ என்று பிரார்த்தித்தபடி அந்த அழகை அனுபவிப்போமோ, அதே மாதிரி பிறர்கள் நாவிக கமலத்துல அந்த அழகையை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றார். பத்மாதிஷ்டம் பதது சரணம் பாதுகாலப்தவாராம். ஸ்ரீ மகாலட்சுமினாலே முதல் முறையாக தனக்கு பிராப்தமான சரண சேவை கைங்கரித்து அவள் பண்றான். அவள் பாதஸ்பர்சம் பண்ணின உடனே உடனே கிடக்குன்னு கண் முழிச்சு திறந்து எழுந்திருக்கிறார் பெருமாள். அப்பொழுது பாதுகாலத்தவாரா பாதுகாதேவி பீடத்துல பாதுகாதேவி காத்து கொண்டிருக்கிறார். எழுந்து பாதுகையை சூட்டி கொண்டுதான் பெருமாள் வெளியே எழுந்துள்ள வேண்டும் அல்லவா. அதனால எப்படி ஆனால் பிராட்டியினுடைய திருக்கை ஸ்பரிசம் பட்ட உடனே அது பெருமாளுக்கு இன்பமாக இருக்குமோ, அதே மாதிரி பாதுகா ஸ்பரிசம் ஏற்பட்டாலும் பிராட்டி பிடித்து விடுவது போல இருக்குமா, அப்படி இருப்பாளாம் பாதுகா தேவி. ஆக அது மேல அதனுடைய முறை வந்தது. பாதுகையை சாத்திக்கிறார் பெருமாள். பிரத்யாசன்னாக தவ பரிஜனாக பிராதராஸ்தான யோக்யாக காலம்பர ஆஸ்தானத்துல வந்து உண்மை சேவிப்பதற்காக பரிஜனங்கள் எத்தனை பேர் காத்துட்டு இருக்கார்கள். அவர்களெல்லாம் பரிஜனங்கள். பரிஜனங்கள்லாம் எப்பேற்பட்டவா, பரிஜனெல்லாம் என்ன பண்றாவா அப்படின்னா, ஒருத்தர் துயில் எழுந்தோடனே காட்டுவதற்காக கண்ணாடி ஏந்தி நிற்கிறார்கள். ரெண்டு பேர் பசுமாட்டை ஓட்டுக்கொண்டு திருப்பி அங்க பெருமாள் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுமாட்டை கொண்டு நடத்துட்டார்கள். இன்னும் சிலர் யானையை கொண்டு நடத்துகிறார்கள். இதெல்லாம் தூங்கி எழுந்தவன பார்க்க வேண்டிய வஸ்துக்கள் அல்லவா. அதெல்லாம் பிராதாஸ்தான யோக்யாக ஆஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இது மாதிரி பரிஜனங்கள் காரியங்களை பண்ணி கொண்டு காத்திருக்கிறார்கள். அதனால பெருமாளே என்ன பாதியை சாத்தி கொண்டு அடுத்த கட்டிற்கு எழுந்துள்ள வேணும் என்று வைதாளிக்கர்கள் பெருமாளை துயில் எழுப்பி அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எடுத்து காட்டுகிறார்கள். பெருமாள் அப்ப எப்படி இருந்தார், அப்பைய அழைக்கிச்சேன். அர்த்தோன்மேஷாது அதிக சுபகாம் அர்த்த நித்ராநுஷங்காம். பாதி தூக்கம் போனதும் பாதி தூக்கம் போகாததுமாக இருக்க முடியாத கண் அல்லவா அப்போ. அதனால எப்படி இருக்கு, அர்த்தோன்மேஷாது பாதி திறந்து இருக்கு அது பாதி மூடி இருக்கு. அதிக சுபகாம் இதுதான் ரொம்ப அழகு. ஆக கண் குவிந்தும் திறந்தும் இருக்க முடியாத நிலையில அந்த துருவ மண்டலத்தை சேவிப்பதற்கு அதுக்கு தகுந்த அழகு வேறொன்று ஈடு வேறொன்றும் கிடையாது. அதை குழந்தையினிடத்திலே தாய்மார்கள் அனுபவிப்பார்கள். அதை பார்த்தா எல்லாரும் வந்தார். அந்த அழகை நாங்களும் சேவிக்கணும் அப்படின்னு பார்த்தார். அப்போ பெருமாள் ரெண்டு கண்ணும் திறந்தாச்சு. திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கனி ரெண்டும் கொண்டு என்று ஆடுகின்றபடி திங்களும் ஆதித்தனும் போன்று சந்திரனும் சூரியனும் போல இரண்டு கண்கள், இரண்டு கண்கள் மலர்ந்து உதயமானதும் அந்த நாபிக மலத்தில் இருக்க முடியாத தாமரைப்பூ இருக்கே அது பாதி மலர்ந்தும் பாதி குவிந்தும் இருக்கிறது. அப்பொழுது பெருமாள் துயிலெழுகின்ற காலத்தில் இருக்க முடியாத அழகை அந்த நாபிக காலத்தில் பார்த்து சந்தோஷப்படுங்கோ அப்படிங்கிறார். நாபி பத்மே தவநயனயோகோ நாத பஷ்யந்து சோபாம்.
அந்த அழகை அவர்கள் அப்பொழுது அனுபவிக்கட்டும். எனவே அதை அனுபவிப்பதற்காக எம்பெருமானே இந்த பாதையை சாத்திக் கொண்டு தாங்கள் அடுத்த கட்டத்திற்கு எழுந்துள்ள வேண்டும் என்று வைத்தாளிகர்கள் எம்பெருமான் ரங்கநாதனை துயில் எழுப்புகிறார்கள். உபநமதி முகூர்த்தம் சேஷ சித்தாந்த சித்தம் ததிக சரண ரக்ஷா ரங்கநாதத்வயைஷா மிருதுபதமதிரூடா மஞ்சுவிஷிஞ்சிதைஸ்வைஹி உபதிஷது ஜனானாம் உற்சவாரம்பவார்த்தாம். உபநமதி முகூர்த்தம் சேஷ சித்தாந்த சித்தம் ததிக சரண ரக்ஷா ரங்கநாதத்வயைஷா மிருதுபதமதிரூடா மஞ்சுவிஹி சிஞ்சிதைஸ்வைஹி உபதிஷது ஜனானாம் உற்சவாரம்பவார்த்தாம். மேலும் வைத்தியாளிக்கர்கள் பேசுகிறார்கள், என்ன உபநமதி முகூர்த்தம் சேஷ சித்தாந்த சித்தம், ரங்கநாதா நீ இப்பொழுது பாதையை சாத்திக் கொண்டு எழுந்துள்ள வேண்டும். இப்ப எப்பேற்ற காலம் தெரியுமா? அது வைத்தாளிகள் காலத்தை அறிவித்து மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை தெரிவிப்பவர்கள் அல்லவா? அதுக்காக சொல்றான் இப்போ ரொம்ப நல்ல முகூர்த்தம், உபநமதி முகூர்த்தம், நல்ல முகூர்த்தம். இப்போ நீ எழுந்துள்ளதற்கு சரியான வேலை, நல்ல வேலை. எப்படி தெரியுதுன்னா சேஷ சித்தாந்த சித்தம், ஜோதிஷாஸ்திர பிரகாரம் இப்போ நல்ல முகூர்த்தம் வந்திருக்கு. அது யார் சொன்னது? சேஷ சித்தாந்த சித்தம், சேஷன் ஆதிசேஷன், ஆதிசேஷனாலே உபதேசிக்கப்பட்டது ஜோதிஷாஸ்திரம், சரிதா? சுபமாக உபதேசிக்கப்பட்டது என்கிறார். எப்படி பிரமாணம் பேசுகிறது? யமாராஜ்ய புராண ரிஷி கர்கோ ஜோதிம் சீதத்வதா ஞாதவானு சகலம் எச்ச நிமித்த படிதம் பலம். கர்கருங்கிற மகரிஷி ஜோதிஷாஸ்திரம் முழுவதையும் ஆதிசேனை ஆராதித்து அவரிடத்திலிருந்து அனைத்தையும் அறிந்தார் என்று பேசப்படுகிறார். ஆகினால சேஷ சித்தாந்த சித்தம் ஆதிசேஷன் ஜோதிஷாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகம், அவனுடைய சித்தாந்த பிரகாரம் நல்ல நேரம் இப்ப முகூர்த்தம் இப்ப வந்திருக்கிறது. அது உபநமதி, நல்ல முகூர்த்தம் இந்த வேலை. இது என்னப்பா பண்ணணுங்கிற, எனதுக்கு கூப்பிடுற அப்படின்னா ரங்கநாதன். ததிக சரண ரக்ஷா ரங்கநாதத்வயைஷா, ரங்கநாதா துவயா ஏஷா சரண ரக்ஷா மிருதுபதம் அதிரூடா. இந்த சரண ரக்ஷா உன்னுடைய திருவடியை பாதுகாக்கக்கூடியதான் இந்த பாதுகா தேவி இருக்காள், இந்த பாதுகையே நீர் இப்போது சூட்டிக்கொள்ள வேண்டும். எப்படி? மிருதுபதம் அதிரூடா, அது மேல மெதுவாக உன் திருவடி தாமரைகளை வைக்க வேண்டும். உன் திருவடியும் மென்மையானவை திருவடிகளும், அதனால பாதுகையும் மென்மையானது, அதன் மேல மிருதுபதமதிரூடா மென்மையான உன்னுடைய திருவடியை அந்த பாதையிலே சாற்றிக் கொண்டு நீ புறப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, இனி உமக்கு உற்சவங்கள் காத்திருக்கின்றன, அந்த உற்சவங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். அப்போ உற்சவம் நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாதானே உற்சவத்துல பெருமாள் சேவிக்க எல்லாரும் வருவா? அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டா, இந்த பாதையை சாத்திட்டு கிளம்பினாலேயே உற்சவம்னு எல்லாரும் தெரிஞ்சுருவா. எப்படின்னு கேட்டார், மஞ்சுவிஹி சிஞ்சிதைஸ்வைஹி உபதிஷத்து ஜனானாம் உற்சவாரம்ப வார்த்தாம். இன்று உற்சவம் தொடங்குகிறது, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்வது போல இந்த பாதையை போட்டுக்கொண்டு ரங்கநாதன் நடந்தால் நடக்கிற போது ஜில் ஜில்னு அது ஒரு சத்தம் கேட்கறது. பாதையைக்குள்ள மணிகள் இருக்கும், சில வெள்ளிக்கூடங்களில் உள்ள மணி இது கல் கூடங்களில் போட்டிருப்பா, அதை எடுத்தால் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது வேண்டாம், பெருமாளுடைய
இது ஷடாரி சாய்க்கிறார் அல்லவா, சில ஊர் ஷடாரியில் உள்ள வெள்ளி குண்டுகள்லாம் போட்டிருப்பா, அது சாதிக்கிச்சு ஒரு சத்தம் கேட்கும். ஆக இது தேசியனுடைய அபிப்பிராய பிரகாரம் தான் ஷடாரி அப்படி அமைக்கிறான். ஏன்னா பாதுகை எழுந்துள்ளனா சத்தம் கேட்கணும், எழுந்து அதுக்குள்ள பாதுகைக்குள்ள மணிகள்லாம் இருக்கிறதுனால சப்தம் கேட்கும். அதில் மிருதபத மதிரூடா மஞ்சிபிகி சிஞ்சிதை மெல்ல உங்களுடைய திருவடியை வைத்து பாதுகை மேலே எழுந்துள்ளினா உடனே நடப்பேன். நடந்தாக்க அதுலேருந்து சொய்கி சிஞ்சிதைகி மஞ்சுபிகின்னார், அழகான ஒளிகள் எழும்பும் அந்த பாதையை போட்டு நடக்கச்ச. அது பாதைகள் என்ன சத்தம் போடுறது தெரியுமா, அது என்ன வெறும் சத்தம் போடல. பின்ன ஜனானாம் உற்சவாரம்ப வார்த்தாம் உபதிசது, அது மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எங்கனானுடைய உற்சவம் ஆரம்பமாக போறது, பெருமாள் சேவிக்க எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்வது போல இருக்குமாம் அதில் இருக்கும்படியான ஒலிகள். ஆக கங்கநாதா, நல்ல முகூர்த்தத்தில் உற்சவத்திற்காக நீர் பாதையை சாத்தி கொண்டு எழுந்துள்ள வேணும் என்று வைதாளிகர்கள் இங்கிட வெங்கனவனுக்கு அறிவித்ததாக சுவாமி தேசியன் அனுபவிக்கின்றபடி வெங்காதீச மருத்கணஸ்ய முகுடாது அம்னாய பிருந்தஸ்யவா பிரச்சானீய சமர்ப்பிதா விதிமுகைகி பாரிக்கிரமாதாகதைஹி வாகாரோகண சம்பிருதம் சிரமபரம் சம்யக் வினேதும் க்ஷமா லீலா சஞ்சரண பிரியா ஸ்பிருஷதி ஸ்பிருஷது பாதாம்புஜம் பாதுகா ஸ்பிருஷது தே பாதாம்புஜம் பாதுகா. ஸ்லோகம் 245. வெங்காதீச மருத்கணஸ்ய மகுடாத் முகுடாது ஆம்னாய பிருந்தஸ்யவாம் பிரத்யானீய சமர்ப்பிதா விதிமுகைஹி வாரிக்கிரமாதாகதைஹி வாகாரோகண சம்பிருதம் ஸ்ரமபரம் சம்யக் வினேதும் க்ஷமாம் லீலா சஞ்சரண பிரியா ஸ்பிருஷது தே பாதாம்புஜம் பாதுகா. வெங்காதீச ரங்கநாதா படிக்கிறார், ரங்கநாதனுக்கு உற்சவம் நடக்கிறதுன்னு போன ஸ்லோகத்தை அறிவிச்சார். ரங்கநாதனுக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ரங்கநாதன் வாகன மண்டபத்தில் எழுந்துருளி அங்கிருந்து சாத்துப்படியெல்லாம் கலைஞ்சு ஆஸ்தானத்துக்கு எழுந்துடணும். அப்பொழுது பாதியை சாத்தி கொண்டு எழுந்துடணும். ஆக ஆஸ்தானத்துக்கு எழுந்துள்ள பாதியை சாத்தி கொண்டு எழுந்துள்ளோம் என்று வந்திகள் பிரார்த்திக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தில். ரங்காதீச ரங்கநாதா பெருமாள் உற்சவம் கண்டருளி வீதி வலம் வந்து கோவிலுக்கு எழுந்துள்ளதுன்ற சமயம், அப்பொழுது மருத்கணஸ்ய முகுடாது ஆம்னாய பிருந்தஸ்யவாம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு இரண்டு விதமான திருவாராதனை நடக்கிறது. ஒன்று ராத்திரியில் பிரம்மா தேவர்களோட வந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுகிறார். பொழுது விடிந்த பிற்பாடு பட்டாச்சார்கள் அர்ச்சகர்கள் திருவாராதனம் பண்ணுகிறார்கள். அப்போ உற்சவம் பிரம்மோத்சவத்தை பிரம்மாவும் நடத்துகிறார், இவ அர்ச்சகாலம் நடத்துகிறார். முதல்ல பிரம்மா உற்சவம் நடத்தினா பெருமாள் பெருடார் உடராக எங்கே எழுவார், வானத்தில் ஆகாச மார்க்கமாக எழுந்துருவார், அங்கங்கே நடுக எழுந்துரடி மறுபடியும் திரும்பி பிரம்மாவோட கோவிலுக்கு ராத்திரிக்குள்ளே எழுந்துருவார் கர்ப்பகிரகத்துக்குள்ள. அப்படி எழுந்துடும் பொழுது அந்த பாதுகை பாது ஸ்ரீஷடாரிங்கிறது பாதுகை தான் ஷடகோமங்கிறமே பாதுகை, அந்த பாதுகைய வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பக்தால் எல்லாருக்கும் ஷடாரி சாதிப்பர் ஆறு பிரம்மா பெருமாளுடைய திருடி வாரத்திலேருந்து பாதுகையை எடுத்து உற்சவத்தில் ஆகாசத்தில் உற்சவத்தில் பங்கு கொண்ட தேவர்கள் இருக்காள்,
அவர்கள் எல்லோருக்கும் அவர்களுக்கு சகாரி சேர்த்து பிறகு உள்ளே எழுந்து நடப்பார். அதுபோல பொழுது